أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين إلى يوم الدين எல்லா புகழும் ஏக வல்லவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரியது. சாந்தியும் சமாதானமும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், இன்னும் அவர்களுடைய தோழர்களான சஹாபாக்கள் மீதும், அவருடைய குடும்பத்தார் மீதும், இறைவனுடைய நல்லடியார் அனைவர் மீதிலும் உண்டாவதாக. இந்த இனிய நாளிலே, இந்த இனிய காலை பொழுதிலே உங்களையும் என்னையும் சந்திக்க வைத்த அந்த இறைவனுக்கே எல்லா புகழும். இங்கே வந்திருக்கக்கூடிய நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு, மனிதன் எப்படி வாழ வேண்டும். இந்த அடிப்படையான கேள்வியை நாம் மனித சமுதாயம் கண்டிப்பாக தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் தனக்கு ஊட்டப்பட்ட அறிவை கொண்டு வாழ முடியுமா, அல்லது தான் பெற்ற கல்வியை, தான் பெற்ற அந்த ஞானத்தை வைத்து கொண்டு வாழ முடியுமா, அல்லது தனது சமுதாயத்தினுடைய சூழ்நிலைகளை வைத்துக்கொண்டு வாழ முடியுமா, அல்லது விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டு தன்னுடைய வாழ்க்கை வாழ முடியுமா, அல்லது தான் ஒரு தலைவனை தேர்ந்தெடுத்து கொண்டு அவனுடைய வழியில் வாழ முடியுமா என்ற சில அடிப்படையான கருத்துக்கள் உள்ளன. யார் இவனுக்கு வழி காண்பிக்க முடியும், தான் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று யார் வழி காண்பிக்க முடியும், அல்லது தனது மனோ இச்சையின்படி தான் நினைத்ததுபடியெல்லாம் அவனால் வாழ முடியுமா என்ற கேள்வி ஒவ்வொரு மனிதனும் தன்னைத்தானே கேட்டுக்கொள்ள வேண்டும். ஆகவே இறைவன் சொல்கிறான், நான் தான் உன்னை படைத்தேன், நான் தான் உனக்கு வழிகாட்டுதல் செய்வேன். உன்னுடைய பலம், உன்னுடைய பலவீனம், நீ எதை தாங்கிக் கொள்வாய், எதை தாங்கிக் கொள்ள மாட்டாய் என்பதை முற்றிலும் அறிந்தவன் இறைவன். ஆகவே அந்த இறைவன், நானே உன்னை படைத்தேன், நானே உனக்கு வழிகாட்டுதல் தருவேன் என்று கூறுகிறான். எப்படி வந்து ஒரு டிவிடியோ இல்லது நீங்கள் ஒரு மொபைல் ஃபோனை நீங்கள் வாங்க போனீங்கன்னா ஒரு யூசர் மேனுவல் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ப்ளே இருக்கும், இந்த பட்டன், பாஸ் பட்டன். மொபைல் ஃபோன் நீங்கள் எடுத்தீங்கன்னா எப்படி நீங்கள் மெசேஜ் அனுப்புறது, எல்லா வகையான விஷயங்களும் அதில் விளக்கப்பட்டிருக்கும். ஏன், அதை கிரியேட் பண்ணுறது ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி தான் உங்களுக்கு மேனுவல் கொடுக்க முடியும், அவன் தான் வந்து விளக்க முடியும். இவன் உங்களுக்கு தெரியும் எது ப்ளே பட்டன், எது பாஸ் பட்டன், இருந்தாலும் அதில் டீட்டெயிலாக ஒவ்வொன்றாக விளக்கப்பட்டிருக்கும். இதுதான் பாஸ் பட்டன், இதுதான் ப்ளே பட்டன், நீங்கள் யூஎஸ்பி போட்ட வந்து இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக இருக்கும். ஒரு யூசர் மேனுவல் கூடவே கொடுப்பாங்க. உங்களுக்கு அதில் ஏதாவது தவறு, நீங்கள் அதில் இழைத்து விட்டால் மீண்டும் அந்த கம்பெனி இடத்துல நீங்கள் போக வேண்டும். அதுபோல இறைவனும் சொல்கிறான், நீங்கள் பாவம் இழைத்து விட்டால் மீண்டும் என்னிடமே திரும்பி வாருங்கள், நீங்கள் இந்த உலகத்திற்கு வந்தீர்கள், மீண்டும் என்னிடமே வரப்போகிறீர்கள் என்ற கருத்தை இறைவன் சொல்கிறான். டாக்டர் ராதாகிருஷ்ணன் கூறியதைப் போல, மனிதன் விண்ணிலே பறக்க கற்றுக்கொண்டான், நீரிலே நீந்த கற்றுக்கொண்டான், ஆனால் மண்ணிலே தான் அவன் மனிதனாக வாழ தெரியவில்லை என்று சொன்னார். கிரேக்க நாட்டிலே ஒரு அறிஞன் இருந்தானாம், பகல் நேரத்திலே விளக்கை தூக்கி கொண்டு அலைந்தானாம். யாரை தேடுகிறீர்கள், மனிதனை தேடுகிறேன் என்று சொன்னானாம். ஆகவே மனிதனை மனிதனாக மதிக்காத எந்த ஒரு சித்தாந்தமும், எந்த ஒரு சமூகமும், எந்த ஒரு கொள்கையும், எந்த ஒரு மதமும் இந்த உலகத்தில் வெற்றி பெறப்போவதில்லை. இன்றைக்கு மனிதன் வேற்று கிரகத்துக்கு குடியேறும் அளவுக்கு மனிதன் வளர்ந்து விட்டான். மனிதர்களுக்கு பதிலாக ரோபோட்டுகள் இன்றைக்கு வந்துவிட்டன. இன்னும் கொஞ்ச நாட்களில் ரோபோக்கள் உங்களுக்கு வேலை செய்யக்கூடிய காலம் வந்துவிடும். நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்களே கூகுள் கார், இன்றைக்கு பல நாடுகளில் அதுக்கான பரிசோதனைகள் நடைபெறுகின்றன. 2018லேருந்து 2020க்குள் அதனை கொண்டு வந்து விடுவார்கள். ஆகவே மனிதன் அவ்வளவு வேகமாக சென்று கொண்டிருக்கிறான்.
உலகத்தையே கிராமமாக ஆக்கி விட்டான். உலகத்தையே விரல் நுனிகளில் கொண்டு வந்து விட்டான். இன்னும் கொஞ்ச நாட்களில் மனிதன் 150 ஆண்டு காலம் வாழப்போகிறான். எத்தனை ஆண்டு காலம்? 150 ஆண்டு காலம் வாழப்போகிறான். ஏனென்றால் இன்றைய மருத்துவ கண்டுபிடிப்புகள் வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கின்றன. ஜீன் தெரப்பி என்று ஒன்று வந்துவிட்டது, உங்களுக்கெல்லாம் தெரியும். ஜீன் தெரப்பி, இனிமேட்டு ஹைப்பர் டென்ஷனே இருக்காது, கேன்சரே இருக்காது. அந்த ஜீனில் என்ன இருக்கோ டிஃபெக்டாக அதை பார்த்து இது பண்ணிட்டாங்கன்னா முடிஞ்சது கதை. இன்னும் 100 ஆண்டுகளில் மனிதன் 150 ஆண்டுகள் வாழக்கூடிய தகுதியை படைப்பவனாக இன்றைக்கு விஞ்ஞானம் சென்று கொண்டு, அவ்வளவு வேகம், அவ்வளவு வேகம். ஆகவே இவ்வளவு வேகமாக செல்லக்கூடிய ஒரு மனிதன் இன்னொரு துறையில் மிக வேகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறான், மிக வேகமாக வீழ்ச்சி அடைந்திருக்கிறான். அது எந்த துறை என்றால் ஒழுக்க வீழ்ச்சி, ஒழுக்க வீழ்ச்சி. ஆகவே ஒழுக்கத்திலே இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் மனிதன் மிகவும் பின்தங்கியவனாக இருக்கின்றான். பெருகி வருகின்ற மனநோய்கள் அதற்கு அடையாளம், பெருகி வருகின்ற தற்கொலைகள் அதற்கு அடையாளம், பெருகி வருகின்ற மன முறிவுகள், பெருகி வருகின்ற முதியோர் இல்லங்கள், பெருகி வருகின்ற இளைஞர்களுக்கிடையே உள்ள மது பழக்கம், பெருகி வருகின்ற சினிமா மோகம், பெருகி வருகின்ற கள்ளக்காதல், பெருகி வருகின்ற கொலைகள். கொலைகள் பார்த்தோமா இல்லையா? கடைசி 3 வாரம், கடைசி வாரத்திலே 3 கொலைகள் நமது நாட்டில், தமிழ்நாட்டில் நடந்தன. கேட்டால் கள்ளக்காதல் என்று சொல்கிறார்கள். பெருகி வருகின்ற யுத்தங்கள், பெருகி வருகின்ற நோய்கள், பெருகி வருகின்ற சுற்றுச்சூழல்கள், இவை அனைத்தும் மனித உறவுகள் சீராக இல்லை என்பதற்கான அடையாளங்கள். சாதி கலவரங்கள், மத கலவரங்கள், ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது ஆதிக்கம் செலுத்துவது, உலக நாடுகளுக்கிடையே உள்ள மோதல், இவற்றையெல்லாம் பார்க்கின்ற போது மனிதன் தன்னை சுற்றி சிந்தித்தானே தவிர தன்னை பற்றி சிந்திக்கவில்லை என்பது தெரிகிறது. மனிதன் தன்னை சுற்றி சிந்தித்தானே தவிர தன்னை பற்றி சிந்திக்கவில்லை. தான் யார், தான் எங்கிருந்து வந்தேன், எதற்காக வந்தேன், எங்கே போகிறேன், இந்த கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்திருக்க வேண்டும். ஆக மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு குறைந்தது 4 கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். 4 கேள்விகளுக்கு பதில் தெரிந்தாக வேண்டும். முதலில், நான் எங்கிருந்து வந்தேன்? குர்ஆன் சொல்லுகிறது, நீ இறைவனிடமிருந்து வந்தாய். எந்த ஊர்ல பிறக்கணும், எந்த மொழி பேச வேண்டும், எந்த தாய் வயிற்றில் பிறக்க வேண்டும், இதையெல்லாம் முடிவு செய்த நீயா? நீயா செய்தாய்? இல்லை, இறைவன் முடிவு செய்தான். இறைவன் விதித்தபடி நீ இங்கே வந்திருக்கிறாய், இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறாய். இறைவன் விதித்தபடி உன்னுடைய வாழ்க்கையை நீ அமைத்து கொள். அடுத்த கேள்வி, நீ யார்? நீ என்ன, பாவியா அல்லது அற்பமானவனா அல்லது பிறவிலே நீ பாவியானவனா? இல்லை. இஸ்லாம் மிக தெளிவாக சொல்லுகிறது, மனிதர்கள் அனைவரும் பிறப்பில் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவரும் பிறப்பில் சமமானவர்கள். மனிதர்கள் அனைவருமே சமமானவர்கள் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மனிதர்கள் அனைவரும் சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். சீப்பின் பற்களை போல் சமமானவர்கள். அவர்கள் பிறக்கின்ற போது ஃபித்ரா என்ற தூய்மையான நிலையில் தான் பிறக்கின்றார்கள். அடுத்து, மனிதனுக்கு இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து, மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி. மனிதன் இறைவனுடைய பிரதிநிதி, வைஸ்ராய் ஆஃப் தி காட் என்று சொல்வார்கள். மனிதனுக்கு இது கிடைத்த மிகப்பெரிய ஒரு சொத்து அல்லது மிகப்பெரிய அந்தஸ்து என்று சொல்லலாம். வைஸ்ராய் என்றால் என்ன உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அரசியார் அங்கே இருப்பார், வைஸ்ராய் இங்கே இருப்பார். அரசியார் இடுகின்ற கட்டளைகளை ஏற்று நடத்தக்கூடியவர், அதனை செயல்படுத்தக்கூடியவர் வைஸ்ராய் என்று அழைக்கப்படுவார். அதுபோல கடவுள் இடுகின்ற கட்டளைகளை எல்லாம் நிறைவேற்றுகின்ற பொறுப்பு உன்னிடத்திலே ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இறைவனுடைய பிரதிநிதி என்றால் அவனுடைய ஆணைகளை ஏற்று அவனுடைய கட்டளைகளை பின்பற்றி வாழ்வதற்காக நீ அனுப்பப்பட்டுள்ளாய். ஆகவே இது இன்னொன்று. இந்த உலகத்தில் இறைவன் அதர்மத்தை ஒழிக்க விரும்புகிறான், அதை உன்மூலமாகத்தான் அவன் ஒழிக்க விரும்புவான் இல்லையா? இந்த உலகத்தில் இறைவன் தீமைகளை அழிக்க விரும்புகிறான், நீதான் அந்த காரியத்தை செய்தாக வேண்டும். இறைவன் ஒன்றும் கீழிறங்கி வந்து இந்த காரியத்தை செய்ய முடியாது. ஏனென்றால் நீதான் அவனுடைய பிரதிநிதி. ஆக உனக்கு தரப்பட்ட இந்த பொறுப்பு லேசான பொறுப்பல்ல, லேசான பொறுப்பல்ல, இது மிக உயர்ந்த பொறுப்பு. ஆகவே இறைவனுடைய பிரதிநிதி நீ, இதை நீ மறந்து விடாதே. 3வதாக, நீ எதற்காக வந்தாய் இந்த உலகத்திற்கு? திருமறை மிக அழகாக பதில் சொல்கிறது, நற்கருமங்களை செய்வதற்காக நீங்கே இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டாய். இந்த உலகத்திற்கு நல்ல காரியங்கள் செய்வதற்காக நீ வந்தாய். நற்கருமங்கள் என்றால் இஸ்லாத்திலே 3 வகைப்படும்.
அது ஒன்று கடவுளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், இரண்டாவது அவன் அவனுக்கே செய்யக்கூடிய சில கடமைகள், மூன்றாவது பிற மனிதருக்கு செய்ய வேண்டிய கடமைகள் என்று இந்த மூன்று வகையாக இஸ்லாம் பிரிக்கிறது. ஆக இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சில உள்ளன. இறைவனை வணங்குதல், இறைவனை துதி செய்தல், இறைவனுக்கு நன்றி செலுத்துதல், இவையெல்லாம் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள். இதை கூட நீங்கள் செய்யவில்லை என்றால் எப்படி? உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல்களையும் வளங்களையும் நல்கியிருக்கிறானே, அவனுக்கு நன்றி கூறவில்லை என்றால் எப்படி? ஆகவே நீங்கள் இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நீங்கள் செய்யுங்கள். இரண்டாவதாக, உனக்கு நீயே செய்து கொள்ள வேண்டிய கடமைகள் சில உள்ளன. உன்னுடைய ஆன்மாவை, உன்னுடைய உடம்பை தக்க வைத்துக் கொள்ள நீ பொருள் தேட வேண்டும். நீ இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும், மூழ்க வேண்டும், இந்த உலகின் இன்பங்களை அனுபவிக்க வேண்டும். ஒரே ஒரு நிபந்தனை, இறைவன் எவற்றையெல்லாம் தடை செய்திருக்கின்றானோ அவற்றை விட்டுவிட்டு இந்த எல்லைகளுக்கு உட்பட்டு இந்த உலகத்தில் உனக்காகவும் நீ காரியங்கள் ஆற்ற வேண்டும். உன்னை நீயே வரித்து கொள்ளக்கூடாது. இது இஸ்லாத்தின் கோட்பாடு. உன்னுடைய ஆன்மாவையோ உன்னுடைய உடம்பையோ தீய பொருட்களை கொண்டு, புகை, மது, ஆபாசம் போன்ற பொருட்களை கொண்டு உன்னுடைய ஆன்மாவையும் உன்னுடைய உடம்பையும் நீ அழித்து கொள்ளாதே. ஆகவே துறவரம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அடுத்து பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் உண்டு. உன்னுடைய பெற்றோர்களுக்கு, உன்னுடைய பிள்ளைகளுக்கு, கணவனுக்கு, மனைவிக்கு, உறவினருக்கு, அண்டை வீட்டினாருக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, தொழிலாளிகளுக்கு, பிற சமுதாய மக்களுக்கு, இப்படி இது விரிந்து கொண்டே போகிறது. ஆக நீ வந்ததன் நோக்கம் நன்மை செய்வதற்காகவும், உனக்காக நன்மை செய்து கொள்வதற்காகவும், பிற மனிதர்களுக்கு நன்மை செய்து கொள்வதற்காகவும், இறைவனுக்காகவும் நீ இங்கே வந்துள்ளாய். இது மூன்றாவது கேள்வி. அடுத்து நீ எங்கே செல்ல போகிறாய்? இந்த வாழ்க்கை பயணம் இத்தோடு முடிந்து விடுவதில்லை. நபிகள் நாயகம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் நீ ஒரு பயணியைப் போல வாழ், ஒரு பயணியைப் போல வாழ், ஒரு வழிப்போக்கனைப் போல நீங்கள் வாழுங்கள் என்று சொன்னார்கள். லிவ் லைக் எ டிராவலர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்திலே. நீ இறைவனிடமிருந்து வந்தாய், மீண்டும் இறைவனிடமே செல்ல போகிறாய். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். ஒரு முஸ்லீம் இறந்து விட்டால், இதை இந்த செய்தியை கேட்ட அடுத்த முஸ்லீம் அவனுடைய நாவிலே வரக்கூடிய இந்த செய்தி தான் இன்னால் இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிவூன். இறைவா, நாங்கள் இறைவனுக்குரியவர்கள், நாங்கள் உங்களுக்குரியவர், இறைவனுக்குரியவர்கள், மீண்டும் அவனிடமே நாங்கள் மீளப் போகிறோம் என்று இவர்கள் சொல்வார்கள். ஆக இந்த பயணத்தின் ஒரு கட்டம்தான் இந்த உலகம். கடைசி பகுதி மறுமை என்று ஒன்று உள்ளது. அங்கே நீ போயே ஆக வேண்டும். அதற்காக உன்னை தயார்படுத்திக் கொள். ஆக நீ ஒரு பயணியைப் போல வாழ். பயணி எப்படி வாழ்வான்? எவர் ரெடி டு லிவ் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். எப்பொழுது வேண்டுமானாலும் கிளம்புவதற்கு தயாராக. இந்த ஊரிலே இருந்து பல நண்பர்கள் வந்து விட்டார்கள், மீண்டும் சென்றாக வேண்டும். அந்த அவர்களுடைய ஊருக்கு சென்ற அந்த நினைப்பு அவர்களுடைய உள்ளத்திலே, அவருடைய மனதிலே இருந்து கொண்டே இருக்கும். ஆகவே இந்த சிந்தனை எப்பொழுதும் அவர்கள் உள்ளத்திலே இருக்கும். ஆக இந்த உலகத்திற்கு நீ வந்து விட்டாய், மீண்டும் இந்த உலகத்தை விட்டு நீ சென்றாக வேண்டும். அதற்கு நீ தயாராக இருந்து கொள். எவர் ரெடி டு லிவ் திஸ் வேர்ல்டு என்று சொல்வார்கள். ஆகவே உலகத்தை விட்டு போக நீ தயாராக இரு. ஒரு பயனுடைய நிலை. அதே போல் லெஸ் லகேஜ் மோர் கம்ஃபர்ட் என்று சொல்வார்கள். இந்த உலகத்தையே நீ விலைக்கு வாங்க முயற்சிக்காதே. பயணத்தின் போது நீ வீட்டையே தூக்கி கொண்டு போவதில்லை. உன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் நீ எடுத்துக்கொண்டு போவதில்லை. உனக்கு எவ்வளவு தேவையோ, பயணத்துக்கு எவ்வளவு தேவையோ, அதை மட்டும்தான் நீ எடுத்துக்கொண்டு போவாய். அதே போல இந்த உலகத்தில் வாழ்வதற்கு எதை தேவையோ அதை மட்டும் நீ எடுத்துக்கொள், அதை மட்டும் நீ செய்து கொள். பறவைகளை நீங்கள் பார்க்கிறீர்கள், பல பறவைகள் கூடு கட்டும், தன்னுடைய குஞ்சுகளை பொறிப்பதற்காக கூடு கட்டும். அந்த குஞ்சுகள், குஞ்சு பறவைகள் பெரிதாகிவிட்ட பிறகு அந்த கூட்டையே கலைத்துவிடும். மீண்டும் தேவையென்றால் மீண்டும் கட்டிக்கொள்ளும். இதுதான் பறவைகள். ஆனால் மனிதன் எல்லாவற்றுக்கும் ஆசைப்படக்கூடியவனாக இருக்கிறான். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு நிலை வேண்டாம். அதற்காக நான் சொல்லிவிட்டேன் என்பதற்காக நீங்கள் இதனை தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள். சொன்னதற்கான நோக்கம், இந்த உலகத்தை நீ துறக்கவும் வேண்டாம், இந்த உலகத்திலேயே நீ மூழ்கி விடவும் வேண்டாம் என்ற கருத்து தான் இது. மூன்றாவதாக, பயணத்தின் போது இன்னொரு நிலை என்னவென்றால், பல கவர்ச்சிகள் உங்களுக்கு தென்படும், உங்களுடைய மனதை மயக்கும். ஆனால் நல்ல மலைகளும், நல்ல பச்சை பசேல் என்ற புல்வெளிகளும், அழகிய தோட்டங்களும் நீங்கள் பயணத்தின் போது உங்களுடைய மனதை மயக்கும். அதற்காக நீங்கள் பயணத்தை விட்டு விடுவீர்களா அல்லது இறங்கி விடுவீர்களா? இல்லை, பயணம் தொடர வேண்டிய, போய் சேர வேண்டிய இடத்திற்கு நீங்கள் போயாக வேண்டும். அதுபோல இந்த உலகத்தில் உள்ள கவர்ச்சிகள், இந்த உலகத்தில் உள்ள இன்பங்கள், இவற்றில் நீ மூழ்கி விடாதே.
நீ சேர வேண்டிய இடம் மறுமை ஆகவே கவனமாக இருந்து கொள் அடுத்து பயணத்தில் சில துன்பங்களும் ஏற்படும் ஆக்சிடென்ட் நடக்கும் விபத்துக்கள் ஏற்படும் அதற்காக நாம் பயணத்தை விட்டு விடுவோமா என்ன இல்லை போய் சேர்ந்து தான் ஆக வேண்டும் அதுபோல இந்த உலகத்தில் உனக்கு துன்பங்கள் சோதனைகள் ஏற்பட்டாலும் நீ பொறுமையாக அதனை சகித்து கொண்டு அந்த பயணத்தை நீ தொடர்ந்து செல் ஆக பயணியை போல் வாழ் என்பதற்கு இத்தனை அர்த்தங்கள் இருக்கிறது சகோதரர்களே ஆக இந்த நாலு கேள்விகளுக்கு எந்த மனிதன் விடை வைத்திருக்கின்றானோ நான் எங்கிருந்து வந்தேன் நான் இறைவனிடமிருந்து வந்தேன் நான் யார் நான் இறைவனுடைய பிரதிநிதி நான் எதற்காக வந்தேன் நான் நன்மைகள் செய்வதற்காக இந்த உலகத்திற்கு வந்தேன் நான் எங்கே செல்ல போகிறேன் நான் இறைவனிடம் செல்ல போகிறேன் மறுமையை நோக்கி போகிறேன் ஆக இந்த நாலு கேள்விகளுக்கு எவன் இஸ்லாத்தில் விடை வைத்திருக்கின்றானோ எந்த மனிதன் விடை வைத்திருக்கின்றானோ அந்த மனிதன் இந்த உலகத்தில் நல்ல மனிதனாக வாழ முடியும் என்று இஸ்லாம் சொல்கிறது ஆகவே இதை கேட்ட சகோதர சகோதரிகள் அனைவரும் நீங்கள் ஒரு திறந்த மனதுடனே தெர் இஸ் நோ எனி எத்தியோப்பியன் ஐடியாஸ் என்று சொல்வார்கள் தெர் இஸ் நோ ப்ரீ கன்சீவ்ட் ஐடியாஸ் என்று சொல்வார்கள் உங்கள் மனதிலே ஒரு வெள்ளை காகிதம் போல நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் அதிலே எழுதப்படாத ஒரு வெள்ளை காகிதம் போல நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள் ஆல்ரெடி அதில் எழுதியிருந்ததுன்னா நாங்கள் சொல்லக்கூடிய கருத்து உங்கள் மனதிலே பதியாது ஒரு வெள்ளை காகிதத்தை போல உங்களுடைய மனதை வைத்து கொண்டு நாங்கள் சொல்கின்ற கருத்துக்களை அதிலே பதிய வைத்தால் உங்களுக்கு பல விஷயங்கள் புரியும் ஆகவே இது குறித்து நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் இதை குறித்து நீங்கள் இறைவன் யார் என்ற கருத்தை நீங்கள் ஆழமாக சிந்தியுங்கள் உங்களுடைய படைக்கப்பட்டதன் நோக்கத்தை பற்றி நீங்கள் சிந்தியுங்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் உங்கள் மனதிற்கும் உங்களுடைய அறிவிற்கும் பொருந்தக்கூடியதாக இருந்தால் இதனை ஏற்றுக்கொள்வதிலே நீங்கள் தயக்கம் காட்ட வேண்டாம் ஆகவே இந்த அருமையான ஒரு வேலையை கொடுத்த அந்த இறைவனுக்கு நன்றி கூறிய வண்ணமாக எனது இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன் வாஹிரு தாவானா வனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்